தினகரன் பேப்பர்ல தினந்தோறும் வெளியாயிருக்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை நிகழ்ச்சி பார்க்க போறோம் இன்றைக்கு திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான கேள்விகளின் தொடர்ச்சியை பார்க்க போறோம் இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க ஐயா மோ சிபிகுமரன் அவர்கள் இருநூற்று இருபத்தி ஓராவது கேள்வி ஒரு பள்ளியில் ஐநூற்று அறுபது மாணவர்கள் உள்ளனர் அதில் முன்னூற்று இருபது பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க விடை ஆப்ஷன் ஏ நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் இருநூற்று இருபத்தி இரண்டு சுருக்குக X cube பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் க்யூ பை ஒய் மைனஸ் எக்ஸ் இதை சுருக்குனா என்ன வரும்னு கேட்குறாங்க விடை வந்து ஆப்ஷன் A. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருநூற்றி ஒரு குடும்பத்தில் உள்ள நான்கு நபர்களின் எடை சராசரி 60 கிலோகிராம் அவர்களில் மூவரின் எடைகள் 58 கிலோகிராம் 68 கிலோகிராம் மற்றும் 72 இரண்டு கிலோகிராம் எனில் நான்காம் அவரின் எடையை காண்க விடை 44 நான்கு கிலோகிராம் ஸோ ஆன்சர்ஸ் ஆப்ஷன் C. இருநூற்றி இருபத்தி நான்காவது கேள்வி பி கியூஆர்எஸ் மற்றும் டியின் சராசரி இருபத்தெட்டு பிஆர்டியின் சராசரி இருபத்தி நான்கு எண்ணில் கியூஎஸின் சராசரி காண்க ஆன்சரஸ் ஆப்ஷன் ஏ முப்பத்து நான்கு இருநூற்றி இருபத்தைந்து ஒரு எண் அட்டவணையில் நான்கு ஐந்துகளும் ஒன்பது ஆறுகளும் ஆறு ஒன்பதுகளும் ஐந்து நான்குகளும் உள்ளன எனில் முகடு ஆன்சரஸ் ஆப்ஷன் டி ஆறு இருநூற்றி இருபத்தாறு கீழே உள்ள செவ்வகப்பட்டை வரைபடத்தை பயன்படுத்தி கேட்கப்படும் வினாவிற்கு விடையளிக்கவும் இது வந்துட்டு ஒரு நிறுவனத்தின் உர உற்பத்தி ஆண்டு வாரியாக கொடுத்துருக்காங்க இப்ப கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உர உற்பத்தியில் குறைவானதன் சதவீதம் என்ன விடை ஆப்ஷன் சி இருபத்து ஐந்து சதவீதம் இருநூற்றி இருபத்தி ஏழாவது கேள்வி முப்பத்தி இரண்டு முழமுடைய பனைமரத்தில் பச்சோந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஜான் ஏரி நாலு விரல் கீழே இறங்குகிறது எனில் மர உச்சியை அடைய பச்சோந்தி எத்தனை நாட்களை எடுத்துக்கொள்ளும் ஆன்சர் ஆப்ஷன் ஆறு நாட்கள் இருநூற்றி இருபத்தி எட்டாவது கேள்வி ஒரு வட்டத்தில் வட்ட மையத்தை நோக்கி பி ஆர் எஸ் மற்றும் டி ஆகியோர் அமர்ந்துள்ளனர் டி என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக ஆர் என்பவரும் எஸ் மற்றும் டி ஆகிய இருவருக்கும் இடையே பி என்பவரும் அமர்ந்திருப்பார்

த்ரீ இஸ்ட் டூ என்ற விகிதத்தில் முதலீடு செய்துள்ளனர் மொத்த லாபத்தில் ஐந்து சதவீதம் தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது மற்றும் ஏயின் பங்கு ரூபாய் எண்ணூற்று ஐம்பத்தைந்து எனல் மொத்த லாபம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து ஐநூறு ரூபாய் இருநூற்று முப்பத்தொன்றாவது கேள்வி இரு எண்களின் மீப்போவா இரண்டு மற்றும் அவற்றின் சீம நூற்று நாற்பத்தி நான்கு அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு எட்டு எனில் அவற்றின் கூடுதல் ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்து ஆறு இருநூற்று முப்பத்தி இரண்டாவது கேள்வி நூற்று இருபதை மீசிமாக கொண்ட இரு எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்போவாக இருக்க இயலாது ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது இருநூற்று முப்பத்து மூன்று மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தைந்துக்கு விற்பதால் அவருக்கு ஐந்து சதவீதம் நட்டம் ஏற்படுகிறது எனில் ஐந்து சதவீதம் லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் ஆப்ஷன் பி நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து ரூபாய் இருநூற்று முப்பத்தி நான்கு ஒரு எண்ணெய் இருபது சதவீதம் குறைத்தால் என்பது கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க விடை நூறு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இருநூற்று முப்பத்தைந்து ஏ டூ ஏ ஃபோர் ஏ சிக்ஸ் ஏ நைன் ஏயின் இடைநிலை எட்டு என்றால் ஏயின் மதிப்பு காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி இருநூற்று முப்பத்தாறு தரவுகள் இருபத்தி நான்கு இருபத்தொன்பது முப்பத்தி நான்கு முப்பத்தெட்டு முப்பத்தைந்து மற்றும் முப்பதின் இடைநிலை அளவு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்து இரண்டு இருநூற்று முப்பத்தேழு பின்வரும் என் தொகுதிகளில் சராசரி இடைநிலை மற்றும் முகடு ஒரே மதிப்பாக அமையும் தொகுதி இது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மூன்று 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 ஐந்து இருநூற்று முப்பத்தெட்டு மையப்புள்ளி எம் தொடர் நிகழ்வென் பரவலின் ஒரு பிரிவின் மேல் எல்லை பி எனில் அதன் கீழ் எல்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ எம் மைனஸ் பி இருநூற்று முப்பத்தொன்பது ப்ராக்கெட் ஆஃப் ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் ப்ளஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் க்யூப் மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் அப் டு ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் இதன் மதிப்பு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி பதினான்காயிரத்து இருநூற்று எண்பது அடுத்து இருநூற்று நாற்பது ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் அப் டு n இஸ் ஈக்குவல் டு அறுநூற்று அறுபத்து ஆறு எனில் எண்ணின் மதிப்பு காண்க விடை ஆப்ஷன் பி முப்பத்து ஆறு இருநூற்று நாற்பத்தொன்று பதினாறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உலோகப் பந்து உருக்கப்பட்டு இரண்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐநூற்று இருநூற்று நாற்பத்தி இரண்டு ஒரு கோளம் உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம் கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் எனில் அவற்றின் பரப்புகளின் விகிதம் காண்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இஸ் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இஸ் டூ ஒன் இருநூற்று நாற்பத்தி மூன்று எக்ஸ் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டூ ஒய் பை எயிட் எனில் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இஸ் டூ ஒய் பிளஸ் எய்ட்டுக்கு சமமானது என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஃபைவ் டு எயிட் அடுத்த கேள்வி இருநூற்று நாற்பத்தி நான்கு நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பனிரெண்டு நாட்களில் செய்தனர் ஐநூற்று பனிரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை முப்பத்தி இரண்டு பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் டி பதினாறு இருநூற்று நாற்பத்தி ஐந்து இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் முன்னூறு மற்றும் அவற்றின் மீப்போவா ஐந்து எனில் அவ்வெண்கள் யாவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினைந்து இருபது இருநூற்று நாற்பத்தாறாவது கேள்வி நாற்பது முதல் நூறு வரையுள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் மீப்பேவா பதினைந்தாக இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் இன்டூ எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் இன்டூ எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் டிவைட் பை எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் இன்டூ எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் ப்ளஸ் எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை ஆப்ஷன் பி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ எயிட் இருநூற்றி நாற்பத்தி எட்டு த ஹோல் ப்ராக்கெட் ஆஃப் ஃபோர் பை த்ரீ மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் மைனஸ் த்ரீ பை டூ பிராக்கெட் ஆஃப் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ டிவைடட் பை தேர்ட்டி பை டுவெல்லின் மதிப்பு விடை வந்துட்டு ஆப்ஷன் பி தேர்ட்டீன் பை சிக்ஸ் இருநூற்று நாற்பத்தொன்பது கொடுக்கப்பட்ட தரவுகளின் ஒரு மதிப்பு எத்தனை முறை வருகிறது என கூறுவது அம்மதிப்பின் நிகழ்வெண் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இருநூற்று ஐம்பதாவது கேள்வி இரு எண்களின் விகிதம் ஐந்து சதவீதம் ஏழு அவ்வெண்களின் கூடுதல் நூற்று எட்டு எனில் அவ்விரு எண்களின் பெரிய எண் இது அறுபத்து மூன்று ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருநூற்று ஐம்பத்தோராவது கேள்வி கொடுக்கப்பட்ட கோட்டு வடிவ வரைபடம் ஒரு நிறுவனத்தின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து இரண்டாயிரம் ஆண்டு இலாப சதவீதத்தை குறிப்பதாகும் இத்தகவலை கொண்டு இரண்டாயிரம் ஆண்டின் செலவினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஏழாம் ஆண்டின் செலவினத்தை விட இருபத்தைந்து சதவீதம் அதிகமெனில் இரண்டாயிரம் ஆண்டை காட்டிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஏழாம் ஆண்டின் வருமான சதவீதம் எவ்வளவு குறைவு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இருபத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் இருநூற்று ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி பூமி அதன் இயல்பான வேகத்தை விட பதினேழு மடங்கு வேகமாக சுழன்றால் பூமி ஒரு முறை சுற்றும் நேரம் எவ்வளோன்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி ஒன் ஃபோர் ஒன் டூ ஹவர்ஸ் அடுத்து இருநூற்று ஐம்பத்து மூன்றாவது கேள்வி பின்வரும் தொடரின் அடுத்த காலம் என்னவாக இருக்கும் த்ரீ பை சிக்ஸ்டீன் கமா ஒன் பை எயிட் கமா ஒன் பை டுவெல் கமா ஒன் பை எயிட்டீன் இதுக்கு இதுக்கடுத்து வந்துட்டு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஒன் பை டுவெண்ட்டி செவன் இருநூற்று ஐம்பத்து நான்காவது கேள்வி ஃபிஃப்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் செவன்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயரின் கூட்டுத்தொகை கண்டறியவும் இதற்கு விடை ஆப்ஷன் டி ஆறாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று ஒன்பது இருநூற்று ஐம்பத்தைந்தாவது கேள்வி எக்ஸ் வாரங்கள் எக்ஸ் நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன விடை வந்து ஆப்ஷன் பி 8x இந்த கேள்விகளுக்கான விரிவான விடையை காணணும்னா ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான பாடத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்